ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டோடு தான் வந்திருக்கோம். நீட் 2021 நியூ பேட்டர்னோடு வந்திருக்கோம். என்னென்னா, கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனோடு வந்திருக்கு. ஓகேங்களா, ஆப்ஷன் இருக்கிற நல்லது தானே, அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல், அண்ட் ஆல்சோ கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏ. நமக்கு தெரியும் ரெண்டு செக்ஷன் இருக்குது ஃபிசிக்ஸில், செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டு செக்ஷனை பிரிச்சிருக்காங்க. 35 கொஷின், ஓகேங்களா, 35 ஒரு கொஷினுக்கு 4 மார்க்கு, ஓகேவா. அப்போ 35 கொஷினுக்கு 35 × 4 = 140 மார்க்ஸ், ஓகேங்களா. செக்ஷன் பி வந்து 15 கொஷின்ஸ், நல்லா கேட்டுக்கோ 15 கொஷின்ஸ். அதில் 10 கொஷின் எழுதுனா போதும், 10 கொஷின் எழுதுனா போதும், 5 கொஷின் வந்து நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். 15 10 எழுதணும். ஈச் கொஷின் கேரிஸ் 4 மார்க்ஸ் அண்ட் வி வில் கெட் 40 மார்க்ஸ். ஸோ டோட்டல் ஃபிசிக்ஸ் 180 மார்க்ஸ். கெமிஸ்ட்ரி செக்ஷன் ஏ 35 × 4, 35 கொஷினுக்கு நம்ம அதே தான், 35 கொஷினுக்கு 4 மார்க்கு 140 மார்க். இதுலேயும் 15 கொஷின் வரும், அதில் நம்ம 10 எழுதுனா போதும், 10 × 4 = 40. ஸோ பாட்டனி செக்ஷன் ஏ 35 கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கும் 4 மார்க்கு, 140 மார்க் டோட்டல். அண்ட் இதுலேயும் 15 கொஷின் செக்ஷன் பியில் கேட்குறாங்க, அதுலேயும் 10 கொஷின் எழுதினா போதும், அதுலேயும் 4 மார்க்கு, 40 மார்க்கு. ஸோ எல்லாமே 180 180 180. அண்ட் ஜுவாலஜி செக்ஷன் ஏ 35 × 4, ஸோ அதாவது 35 கொஷின் ஃபுல்லாக எழுதணும், இதுக்கு ஆப்ஷனே இல்லை. அண்ட் ஆல்சோ 15th கொஷினுக்கு, அதாவது 15 கொஷின்ஸ் இருக்குது, அதில் 10 கொஷின் எழுதுனா போதும், சாரி ஜுவாலஜியில். ஸோ இது வந்து 40 மார்க்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த செக்ஷன் ஏல எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணி தான், ரைட்டா. ஸோ ஆன்சர் வந்து 35 கொஷின் இருக்குன்னா 35 கொஷினுக்குமே நீங்கள் பண்ணி தான், 4 செக்ஷன்லேயும் அண்டு சாரி 4 சப்ஜெக்ட்லேயும். ரெண்டாவது 15 மார்க் அப்படின்னு போடுங்க, செக்ஷன் பியில் 15 மார்க் போடும், இந்த ரெண்டாவது செக்ஷனுக்கு மட்டும் 4 சப்ஜெக்ட்லேயும், செக்ஷன் பியில் 4 சப்ஜெக்டில் மட்டும் 15 10 எழுதுனா போதும். எவ்வளோ எழுதுனா போதும்? 10 எழுதுனா போதும். ஈச் கேரிஸ் 4 மார்க்ஸ் அண்ட் வி வில் கெட் 40 மார்க்ஸ் ஃபார் ஈச் டாபிக்ஸ் ஆர் சாரி சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், இதில் சிலபஸில் எந்த சேஞ்சும் பண்ணலை. ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், 200 கொஷின் கேட்குறாங்க, 200 கொஷின் கேட்குறாங்க, 180 கொஷின் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ 200 கொஷின் கேட்குறாங்க, 150 கொஷின் மட்டும் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ வி வில் கெட் டோட்டல் 720 மார்க்ஸ். ஸோ கரெக்டான ஆன்சருக்கு 4 மார்க்கு, தப்பான ஆன்சருக்கு -1 மார்க், இதில் எந்த சேஞ்சும் இல்லை. நீங்கள் கொஷினே அட்டன் பண்ணல அப்படின்னா வி வில் கெட் நோ மார்க்ஸ், 0 மார்க்ஸ், ஓகேவா. அதாவது அதுக்கு மார்க் எதுவும் கணக்கு கிடையாது. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் 4 மார்க், ராங் ஆன்சர் -1 மார்க், அண்ட் அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ் வந்து 0 மார்க். ஸோ இதில் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், சிலபஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸில் எந்த சேஞ்சும் இல்லை, ஆனால் ஒரு விஷயம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, சொல்லலை. இதுதான் உண்மை, என்னன்னு பாருங்கள். 70% போர்ஷன்ஸ், அதாவது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாட்னியாக இருக்கட்டும், ஜுவாலஜியில் 70% போர்ஷன்ஸ் சிபிஎஸ்இல சிலபஸில் ரெடியூஸ்டு சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்தாங்க தெரியுங்களா, கொரோனாக்கு அப்புறம் ஸ்கூல் வச்சப்போ கொடுத்தாங்க தெரியுங்களா, அந்த ரெடியூஸ் சிலபஸில் 70% போர்ஷன்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க பப்ளிக்கில், ஞாபகம் நினைக்கிறேன். அந்த 30% போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் அந்த 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த ஆப்ஷன் இல்லாத இருக்குங்களா, இல்லாத கொஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆப்ஷனே இல்லை, அதாவது 35 மார்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த 70% கொஷின்ஸ் தான் வரும், பார்த்தீங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அட்டம்ப்ட்டு, ஓகேங்களா, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட் இது. ஸோ 70%, ஓகேங்களா. அப்போ 70% வந்து நமக்கு எதுலேருந்து கேட்குறாங்க, அந்த ரெடியூஸ் போர்ஷன் சிபிஎஸ்இ சிலபஸ். அண்ட் 30% வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம ரெடியூஸ் பண்ணாங்க தெரியுங்களா, போர்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்கள்ல அதுலேருந்து, சரிங்களா. அந்த போர்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லி நெக்லிஜிலேட் பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்து அந்த 30%. அப்போ அந்த 30% கொஸ்டின்ஸ் தான் அந்த ஆப்ஷனில் வந்திருக்கு, அந்த ஆப்ஷனில் வந்த கொஸ்டின்ஸ் தான் அந்த அஞ்சன்னு விட்டுருக்காங்களே 20 கொஷின்ஸ், அந்த 20 கொஷின்ஸு இந்த 30% அந்த சிலபஸ்லேருந்து.
70% ரெடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அதாவது 70% கொஸ்டின் கிடையாது, நல்லா வச்சுக்கோங்க, 70% ரெடியூஸ் பண்ணி நியூ சிலபஸ் உங்களுக்கு பப்ளிக் எழுதுறதுக்கு ஒரு பேட்டர்ன் வந்தது, 70% சிலபஸ் வந்தது, அந்த 70% தான் 180 marks கேட்குறாங்க, ரைட்டா? 180 marks சொன்ன ஒர்க் 90 questions 180 marks கேட்குறாங்க. மீதி அந்த 20 மார்க்கு, அதாவது அந்த ஆப்ஷனில் இருக்கிற மீதி 20 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கேட்கப்படலாம், இதுலேருந்துனா அந்த 30% சிலபஸ்லேருந்து கேட்கலாம். அப்போ அந்த 30% சிலபஸும் எப்படி இருக்கும்னா ஈஸியாக தான் இருக்க போகுது, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் பொறுத்தவரை சரி, இல்லை சமச்சீராக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொரோனா டைமில் ஸ்கூல்ஸ் நடக்கலை, அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க இந்த 30%. அண்ட் 70% ஆல்சோ ஆஸ் வெரி ஈஸிலி. ஸோ அதனால் இந்த வருஷம் நீட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. தயவு செய்து இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நீட் அடிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போருந்து படிக்க ஆரம்பித்தாலும் இந்த 58 days 59 days கண்டிப்பாக நம்மளால் நீட் கிராக் பண்ண முடியும், புரிஞ்சுக்கோங்க அதை, ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஷெட்யூல் நான் போடுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மார்க்கிங் ஸ்கீம், புது மார்க்கிங் ஸ்கீம் எப்படி ஆப்ஷனோட வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதான் நான் சொன்னேன், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் முதல்ல சொல்லிட்டேன், பண்ணிடுங்க. தேங்க்யூ.